வெளிநாடுகள்ல வேலை பார்க்கற என்ன மாதிரி தமிழர்களோட மனசு ஒரு மாய கண்ணாடிங்க. முகம் பார்க்கறப்பெல்லாம் பின்னாடி பிறந்து வளர்ந்த சொந்த ஊர் தெரியும். தஞ்சை மாவட்டத்துக்காரனான எனக்கு நண்பர்கள் தான் உறவினர்கள். அப்புறம் மாதா, பிதா, குரு, தெய்வம்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே என்னுடைய வாத்தியார் வரது சார் தான். இவங்க எல்லாரையும் பார்க்கணும்னு மனசு தவிக்குது. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கே போயிடலான்னு தோணுது. பல வருஷ பிரிவை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தஞ்சாவூர் மண்ணில் விழுந்து புரண்டு தீர்த்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இங்க என்னையே நம்பி ஒரு நிறுவனம், என்னோட கார்பரேட் வேலை, அப்புறம் என்னையே சுத்தி சுத்தி வர்ற மேகா, என்ன மாதிரி தஞ்சாவூர் ஆசாமிக்கு இந்த மாதிரி வெளிநாட்டு பொண்ணெல்லாம் ஒத்து வர. எத்தனையோ தரம் ஜாடமாடையா இந்த சீனி அதிரசத்துக்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். Why you coming home? I told you வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் உன்னை தேடி வீட்டுக்கு வருவேன். Look, you are my office colleague. I'm your boss. அவ்வளவுதான். No, I'm your love. ஐயோ, இவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. Look. Yes. I'm a totally different stuff. ஹேய் கலை, சொல்டா. ஹலோ மச்சான், எப்படா இருக்க? ஹேய், ஸ்பீக்கர் ஃபோன் போடு. டேய், வரது சார் பத்தி விசாரிக்க சொல்லணும். என்னாச்சுடா? ஏய், அவர் ரிட்டையர் ஆயி 5 வருஷம் ஆச்சு. எங்க இருக்கானே தெரியல. விசாரிச்சிட்டு தான் இருக்கோம். கண்டுபிடிச்சலாம். நீ வாடா. ஏய் கந்தா, அம்மா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை பண்றாங்கடா. குட், உடனே பண்ணிக்கோ. பண்ணிக்கோவா? பண்ணிக்க ஒரு எழுத்துல தலையெழுத்த மாத்திர போல இருக்கு. பொண்ணு பாத்துக்கிறது உனக்குடா. அப்படியா? உடனே கிளம்பி வா மச்சான். எனக்கு கொஞ்ச நாள் ஊர் நின்ன பதண்டா இருக்கு. வரண்டா. வீரரோட அஞ்சாபூரு தல காவேரி தண்ணி இருக்கு. இனி என்னாலும் இன்பம் உனக்கு. இந்த ஊரு மத்தியில கோயில் நிக்கையில ஏதும் தொல்ல இல்லடா. நீ தார தப்ப எடுத்தாலும் தட்டிவிட சோகம் ஒண்ணும் இல்லடா. மந்தையில முந்தி நிக்குது கொல்லாட்டமும் கரகாட்டமும் கூட்டத்தோட பந்தி வைக்குது. நீ பூப்பு பசிரிச்சா திருநாள், ஓ சோர்வுக்கு அதுதான் வடிகால். நீ கொண்டாடு தோழா தினந்தோறும், நீ கூத்தாடு துணிஞ்சு சுதியேறும். இங்க ஜாதி சண்டையில யாரும் குத்தமில்ல பாசம் பொங்கு முருடா. இங்க பச்ச வயல் இருக்கு வெள்ளம், மனசு இருக்கு கொள்க சிறப்பு தானடா. நீ எட்டூர் தெரிக்காயச பாடு, நீ எங்கேயும் புகுந்து விளையாட. கவலைக்கு வேலை இல்லடா. பத்தாயம்மா நீ தேங்கினா பசிச்சாலும் சோறு இல்லடா. நீ மத்தாப்பு மனசு பொறி போல, நீ மன்னாதி மன்ன மகம் போல, என் கண்ண
சீனா கத்தியடி தீயா சுத்தி அடிடா நீ எட்டூரு தரிக்க எசப்பாட்ட நீ எங்கேயும் புகுந்து விளையாட்ட தலையாட்டி பொம்மைக்கு தஞ்சாபூரு இது வீராதி வீரரோட அஞ்சாபூரு தலை காவேரி தண்ணி இருக்கு இனி என்னாலும் இன்பம் உனக்கு இந்த ஊரு மத்தியில கோயில் நிக்கையில ஏதும் தொல்ல இல்லடா நீ தார தப்ப எடுத்தாலும் தட்டிவிட சோகம் ஒண்ணும் இல்லடா ஒரு பொண்ணு மாமூல் வசூல் பண்றத இப்பதான் பாக்குறேன் பாரு அத்தனை பேரும் பயந்து குடுத்துக்கிட்டே இருக்காங்க போகலாம் சார் பொய்யா போறோம் தஞ்சாவூர் பொதுமக்களுக்கு வணக்கம் என் பேர் தான் தங்க மகன் நான் மலேசியாவில் இருந்து வந்திருக்கேன் மலேசியால இருந்து இந்த கார்லயே வந்தீங்க இதுக்கு பேர் தான் தஞ்சாவூர் குசும்பு இல்ல இதே கார்ல தான் மலேசியாவில இருந்து வந்தேன் ஆனா இந்த காரும் என் கூட பிளைட்ல அங்க இருந்து வந்துச்சு இந்த குசும்பு நல்லா இருக்கே ஏன்னா எனக்கும் தஞ்சாவூர் தான் நான் ஒரு எண்ணாளை மலேசியாவில இருந்து வந்திருக்கிறேன் தஞ்சாவூருக்கு அவுட்டர்ல இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் இலவச மருத்துவமனை இலவச பள்ளிக்கூடம் இதெல்லாம் கட்டி கொடுக்க வந்திருக்கேன் அதெல்லாம் கட்டுங்க கையில ஏன் ரெண்டு வாட்ச் கட்டிருக்கீங்க குட் குவஸ்டின் நான் ரொம்ப பிஸி எனக்கு 24 ஹவர்ஸ் பத்தாது 48 ஹவர்ஸ் தேவைப்படுது அதனால தான் டபுள் வாட்ச் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏய் ஃப்ரெண்ட் உனக்கு நான் ஏதாவது வாங்கி தரணுமா ஒரு ஓட்ட வடை வாங்கி தாங்களே ஓட்ட வடையா நல்ல வடையே வாங்கி தரேன் நான்லாம் கடையவே வாங்குறேன் ஷாப் ஓனர் உங்க பாடியும் திறந்து கிடக்குது இங்க வடையும் திறந்து கிடக்குது அதனால நல்ல ஐட்டங்கள்ல எல்லாத்துலயும் ஒன்னொன்னு கொடு ஓகே ஓகே சார் சாப்பிடுங்க ஏய் உன்ன நான் இதுக்கு முன்னாடி பாத்துக்கிறேன் இப்ப கார்ல இருந்து வரும்போது பாத்தீங்களா இல்ல என் கூட நீ ஸ்கூல்ல படிச்சவன் நான் படிச்சவனா ஆமா உன் பேர் கூட பாதினோ மீதினோ வருமே மீதி நீதி நீதி நாயகம் டேய் என்ன தெரியலடா இதோ பாடுறா மிஸ்டர் மணி மிஸ்டரா மிஸ்டர் தூக்கி சாக்கெட்ல போடுறா மணினே கூப்பிடுறா ஆனா இப்ப என் பேர் தங்க மகன்றா தங்க மகனா என் டவுட்டா இருக்குதா தொங்குறத பார்த்தா தெரியலடா இப்ப எனக்கு டவுட் போயிடுச்சு ஆமா இந்த வில்லேஜ்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க சும்மா தான் இருக்கேன் அப்பையில இருந்து அப்படியே தான் இருக்கறியா ஆமா டோன்ட் வரி இனிமே நீ பிஸி ஆயிடுவே மணி மணி எப்படி இருக்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே டு ஐ நோ யூ டேய் என்னடா என்ன தெரியலையா நாம ஒண்ணா படிச்சோம்டா கந்தா கந்தா இங்க படிச்சிட்டு மலேசியாக்கு போயிட்டல அந்த கந்தா நீங்க மலேசியால இருந்து வர்றீங்க நான் கூட இவ்வளவு நாள் அங்க இருந்துட்டு இப்பதான் இங்க வந்தேன் நீ மலேசியால எங்க இருக்க நான் கேஎல்ல இருக்கேன் நான் ஈப்போல இருக்கேன் பட் கந்தாங்கிறது எனக்கு டேய் நீ மணி தானே மணி தான் குஞ்சு மணி தானே குஞ்ச கட் பண்ணிட்டு மணினே கூப்பிடப்பா
என்ன இங்க பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லடா. இந்த ஊர்ல இருக்கிற டென்ஷனுக்கு உன்னை பார்த்தது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன ஏன் சிரிப்பு? இல்ல ஒன்னாம் கிளாஸ் நினைக்கிறேன், கணக்குவாதியார் அடிச்சிட்டாரு, உனக்கு கோவம் வந்துருச்சு. கிளாஸ்ல எல்லாரும் அமைதி அமைதி. இங்க பாருப்பா கந்தா, நான் என்ன செய்யறேன், தஞ்சாவூருக்கு போய் ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து உனக்கு ரூம் போடுறேன், எல்லாத்தையும் அப்புறமா உட்காந்து. ஆறாவது படிக்கும் போது எதுவும் நடக்கலையா? ஐயோ, ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது நடந்தத மறக்கவே முடியாது. அந்த மாதிரி காமெடி எல்லாம் இன்னைக்கு எவனாலையும் பண்ண முடியாது. பண்ண முடியாது இல்ல, முடியாது. விட்டுறேன்டா. அட சும்மா, அப்ப உனக்கு 11 வயசு. ஐயோ, நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோவணத்தை கட்டிட்டு குளத்தக்கரையில பாப்பு பிடிக்க போனோம். இப்படி சவுண்ட கம்மி பண்ணியாவது பேச. அப்ப பள்ளிக்கூட விட்டு பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வந்துருச்சு. இவ வெக்க தாக்க முடியாம பக்கத்துல இருக்கிற கிணத்துக்குள்ள குதிச்சுட்டா, குதிக்கும் போது கோவணம் மறந்து போச்சு. உங்களுக்கு எல்லாம் குளிக்கும் போது கோவணம் இல்லையாடா, உடேண்டா உடேண்டா. கிணத்துல இருந்து கத்துறா, ஐயோ மீன் கிடைச்சிருச்சு, ஐயோ மீன் கிடைச்சிருச்சு. எங்க கிடைச்சது, எங்க கிடைச்சது? அட நெலுமணி குஞ்சு மணியா மாறினா, அங்க கிடைச்சிருச்சா? எட்டாவது படிக்கும் போது ஏதாவது நோட்டாங் கிளாஸ் நடந்துச்சு. வாடா போலாம். ஏய், ஏன்டா இப்படி என் இமேஜை டேமேஜ் பண்ற? நான் ஏதோ நியாயமா சம்பாதிச்சு நேர்மையா இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன்டா. ஊர் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்தாதான் ஒரு திருப்தி இருக்கும். இத பாரு, நீ ஓன் ட்ராக்ல போ, நான் ஏன் ட்ராக்ல போறேன். நான் என்னைக்கு ஜெயிக்கிறனோ அன்னைக்கு வந்து நீ என்ன பிளஸ் பண்ணு. ம், ஓகே ஓகேடா, டன். ஓகே, என்ன நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. ஐயரு, மொத்தம் எவ்வளவு ஆச்சு டீ காப்பிக்கெல்லாம்? 9 ரூபா. 9 ரூபா? சாரி, கையில சேஞ்ச் இல்ல. இந்த தங்க மோதிரத்தை வித்து காசு எடுத்துங்க. பகவானே, டேய் மச்சான், பாக்குற கந்தாள் மாதிரி இருக்குடா. ஆமாடா, அவளேதான்டா. டிகிரி காபின் போட மாட்டிட்டு எதுக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறீங்க? டிகிரிங்கிறது காபி கிடையாது, என் படிப்பு. மச்சான், படிச்ச பொண்ணு இருக்கிற டீ கடையில வேலை பாக்குறான். இரு, கந்தாவுக்கே போன போடலாம். டேய் மச்சான், உன் ஆள் ஃபில்டர் காபி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கடையில வேலை பாக்குறான். ஆ, ஓகே. டேய் மச்சான், கந்தாவே வரானாமா? அது வரைக்கும் பாத்துட்டு கலாச்சிட்டு போ. அப்படி உள்ள போ. தஞ்சாவூர் காரிய கொஞ்சம் வந்து பாக்கலாம் வா. அதுக்கு டீ ஆத்திக்கிறா பார். ஏசிய போடுமா? யோசிப்போம். ஒரு ஃபில்டர் காபி 1/2 குடிச்ச உடனே ஒன்ஸ் மோர் கேக்கணும். எப்படி ஐயா, ஸ்ட்ராங் பத்தலமா? கொஞ்சம் டிகாஷன் போடு. போதுமா? ரொம்ப கசக்குது, கொஞ்சம் சக்கரை போடுமா? போட்டாச்சு. இது என்ன சக்கரை வியாதி வர்றதுக்கா? கொஞ்சம் பால் அதிகமா ஊத்துமா. ரூபாயிருப்பி தரேன் சார், உங்ககிட்ட 1 ரூபா இருக்கா? சார், நீங்க கேட்ட 1 ரூபா. நான் 2 ரூபா இல்லாம கொடுத்தேன். ஓ, உங்ககிட்ட 2 ரூபா இருக்கா? இருக்கு தர. சார், உங்களுக்கு வேண்டிய 2 ரூபா. அப்ப நான் கொடுத்த 1 ரூபா என்ன கணக்கு? ஓகேவா மச்சான்? ஒரே குழப்பமா இருடா. ஒரு குழப்பமும் இல்லடா. முதல்ல 5 ரூபா, அப்புறம் 2 ரூபா, அப்புறம் 1 ரூபா. ரெண்டு காப்பிங்க சேர்த்து 8 ரூபா வாங்கிட்டா தஞ்சாவூர் காரி. பாரு மச்சான், சொத்தமான ஆள் தான் மாட்டிருக்கா. ஹாய் கந்தா. ஹாய் மச்சான். பைக்க பார்க் பண்ணலாம்டா. ஒரு காபி 3-in-1 போடுவா? அது சொல்லே. டாக்டர் கிட்ட போறோம். நிறைய மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. உடனே வெந்து போய் கிடக்குதான். நாங்க இல்லாத நேரம் கடையை பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. இனிமே குடிக்கிறதுக்காக தங்கச்சி நகையை எடுத்துட்டு போனேன்னு வச்சுக்கோ, சொருகிடுவேன். அப்படி சொல்லு, வந்து வேலையை பாரு. வரட்டும், போ. வாடி போலாம். வரவங்க மூஞ்சிய பார்க்காம கரைய பாரு. டேய் கந்தா, டேய் வேண்டாம். ஐயோ, நாலு தினமும் நம்மளை ஃபாலோ பண்ணுதா? நைஸா திரும்பி பாருடி. ஃபாலோ பண்ணதுக்கடி பார் பார். ஐயோ, எதுக்குடா அதெல்லாம்? ஒரு பொண்ணு என்ன மாதிரி சிம்மா அழகா இருந்துடக் கூடாது, உடனே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப பாருடி அவனுங்களை.
காணண்டா அப்பாடா வா போலாம் இறா எங்க போயிட்டாலும் வா தக்குனு மறையிற சைஸும் இல்லையே ஒருவேளை வெடிச்சிட்டாலும் இவ்வளோ ஹலோ ஐயோ கண்டா அதே சம்போறாங்க எதுக்கு நாங்க போற இடத்துக்குலாம் பின்னாடி வரீங்க கிரெடிட் கார்டா பர்சனல் லோனா இல்ல இன்சூரன்ஸ் பாலிசியா எனக்கு எதுவுமே பூரகமா பேசி பழக்கம் இல்லைங்க எல்லாமே வெளிப்படையவே பேசு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஹலோ யார் நீங்க நடு ரோட்ல வந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க உங்களை இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்லையே இந்தாமா ஃபில்டர் காஃபி எங்கால் மலேசியா அந்த பார்த்தியா நீங்க இந்த ஊர்ல அழகான பொண்ணை பார்த்து அவங்களை காதலிக்கிறேன்னு பொய்ய சொல்லி பிக்கப் பண்ணி கல்யாணம் முடிச்சு ஃபாரின் கூட்டிட்டு போய் அங்க தப்பு தப்பா போட்டோ எடுத்து அதை இன்டர்நெட்ல போடுற கும்பல் தானே நீங்க அதுக்குதானே இப்படியே பின்னாடி அலையிறீங்க அப்படியே ராசரா இருக்கா ஊ மூஞ்சில இன்டர்நெட் போட்டா எவன் பாப்பான் இத பாருங்க கொஞ்சம் தயவு செஞ்சு படிச்சவங்க மாதிரி பேசுங்க ஏங்க நீங்க சொல்லுங்க என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படியே தெரியுது படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தமே இல்ல சைக்கிள் டோக்கன் போடுறவன் சாராயம் விக்கிறவன் சலூன் கடையில வேலை பாக்குறவன் எல்லாரும் உன்ன மாதிரி தான் இருக்காங்க என்னடா கந்தா உன்னை இப்படி போட்டு தாக்குறா நான் அப்பவே சொன்னேன் ஏங்க சத்தியமா சொல்றேங்க நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர் தான் இப்ப வீட்ல தங்கி தான் காலேஜ்ல படிச்சேன் வேலை பாக்குறது தான் மலேசியா பிறந்தது இங்க தான் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் ரேஷன் கார்டு ஸ்கூல் சர்டிபிகேட் முதல்ல இதெல்லாம் கொண்டு காட்டு மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் கந்தா சர்டிபிகேட் கொடுப்போம் லவ் புடிப்போம் குண்டு பொண்ணு காத்து புடுங்குவா
பலமாய் பலம் இடமாய் இணை போமா. இது வயசுக்கு வந்தாடும் சின்ன குதிரை, இதை வளர்க்கையில் எப்போதும் முட்டும் பலரை. இது வயசுக்கு வந்தாடும் சின்ன குதிரை, இதை வளர்க்கையில் எப்போதும் முட்டும் பலரை. சத்தங்கள் இப்போதே நின்று விடுமா, சட்டென்று உச்சங்கள் வந்து இனிமே தாய் பத்திரம் என்ன, ஆயா பத்திரம் வரைக்கும் அலசி ஆஞ்சுதான் எந்த லேண்டா இருந்தாலும் வாங்க. தங்க இப்ப கூட ஒண்ணும் கேட்டு போல, மீதி பணத்தை பேங்க்ல போடு இல்ல எல்ஐசில போடு சொல்லிட்டேன் எல்லாம் எனக்கு தெரியும். இங்க பாத்தியா, உங்க கிராமத்துக்குள்ள யாரோ ஒரு ஜங்கிள் மேன் என்ட்ரி குடுக்குறான், சிக்ஸ் பேக்ஸ் பாடி வச்சிருக்கான் பாரு. தங்கு அவர் விவசாயி. அப்படியா, நமக்கெல்லாம் சோறு போடுறதே இவரு தானே. வணக்கம் விவசாயி சார். தம்பி ஏன் இப்படி வேர்க்கு விறுவிறுக்கு ஓடுறீங்க? கொஞ்சம் வேர்க்கணும்ன்றதுக்காகத்தான் விறுவிறுன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அப்படியா, அரசூர்ல எனக்கு 20 ஏக்கர் வயக்காடு இருக்குது, அங்க வந்து வேலை செஞ்சா நல்லா வேர்க்குமே. தேவையே இல்ல, நானே நிறைய லேண்ட்ஸ் வாங்க போறேன், அதுல நான் ஓடிக்கிறேன். பாய் பாய். ஏற்கனவே ஒரு இடத்துல பேசிட்டாங்க, அவங்க பொண்ணு பக்கம் வர போறாங்க. இனிமே என்ன ஃபாலோ பண்றது பாக்க வரது இந்த மாதிரி அச்சுப்பூச்சி தன எல்லாம் பண்ணாதீங்க. குடுங்க. உங்க கழுத்துல தாலி ஏறற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பங்க. நான் எல்லாம் அவளை பார்க்க போனீங்களா? 1000 ரூபாய் போச்சா? டாட்டா காட்டிட்டாளா? இதுக்கு ஒரு பெரிய மனுஷன் வேணுங்கிறது. அவனே அப்செட் மூட்ல இருக்கான், நீ வேற ஏன்டா அவனை வெறுப்பேத்துற? மச்சான், அம்மாவோட திருப்திக்காக தானே பொண்ணு பார்க்க போறோம். இந்த பொண்ணுக்காக தானே அம்மா உன்ன ஃபாரில இருந்தே வர சொன்னாங்க. வேணான்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும்டா. ஏய் போட, சும்மா கடுப்பேத்திட்டு. டேய் கவலைப்படாதடா, பொண்ணு வீட்டுக்காரங்கள வேண்டான்னு சொல்ற அளவுக்கு கலம்பல் பண்ணிடலாம். இந்த கெட்டப் எதுக்கு நினைச்ச? மாப்பிள்ளையே நான் தான், பண்ற அட்டகாசத்துல வீடா 2000. அதுக்கப்புறம் மனச பொழந்து அதுக்குள்ள இருக்கிற லவ் அம்மாட்ட சொல்லி நீ விரும்புற பொண்ணு சேர்த்து வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு? மாப்பிள, நீங்க ஷவர்லெட்ல வந்து எறங்குவீங்கன்னு பார்த்தா ஷேர் ஆட்டோல வந்து எறங்குறீங்க. கார்ல தான் வந்தோம், வர வழியில பஞ்சர் ஆயிடுச்சு. எங்கிட்ட ஃப்ரெண்ட்ன்ற பேர்ல ஒரு புறம்போக்கு இருக்கான், அவன் பஞ்சர் ஓட்ட அனுப்பிச்சிருக்கான். பொண்ணு ரெடியான பாரியா? வாங்க 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 மாப்பிள்ள, வாடகை வீடா? ஐயோ, சொந்த வீடு மாப்பிள்ள, லோன் போட்டு கட்டினது.
இந்த பேங்க் லோன் ஒழுங்கா கட்டல அடிச்சு புடுங்கறாங்க நியூஸ் போட்டுதாங்களே, அது இந்த வீடு தான். ஐயோ அது நான் இல்லைங்க, அது பக்கத்து தெருவுல. வாங்க வாங்க. ஹாய் ஐயம் பொண்டாட்டி. ஹாய் மா. பொண்ண வர சொல்லு. நீங்க உட்காருங்க, நானே கூட்டிட்டு வரேன். நம்பி உட்காருங்க, தாராளமா உட்காருங்க உட்காருங்க. என்ன நீ பொண்ண கூட்டிட்டு வர சொன்ன, இவ்ளோ கூட்டிட்டு வர? அவ ரெடி ஆகிட்டு இருக்கா. இன்னுமா அம்மா ஸ்வீட் காரம் காஃபின்னு சொன்னா டீ பிஸ்கட் குத்து அனுப்புற. இந்த மூஞ்சிக்கு இதுவே ஜாஸ்தி. அம்மா என்ன பொண்ண கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க. மாமியதிர்ச்சி. ஒரு மரியாதை கூட இல்லாம டீ பிஸ்கட் குடுக்கறீங்க. பொண்ணு பாக்குறதுக்கு ஷேர் ஆட்டோல வருது. உன் மூஞ்சிக்கெல்லாம் முனிசிபாலிட்டி வண்டியில தான் வரணும். ஏய் சும்மா இருப்பா, இதெல்லாம் ஒரு பிஸ்கட்டா? இத நாயிலா நீங்க? அப்ப வாரி வாயில போடுங்க மூஞ்ச. பாரு மாசமான 10 பேர் கிளம்பி வந்துறீங்க, உங்களுக்கு புடிச்சதெல்லாம் ஆக்கி போறதுக்கு என்ன ஓட்டல நடத்துறோம்? இப்பலாம் ஹோட்டலுக்கு யாரு வரா? எல்லாம் ஃபர்ஸ்ட் தான் குடும்பத்தோட கிளம்பி பொண்ணு பார்க்க போயிடுறாங்க. ரொம்ப ஃபர்ஸ்ட்னா முத்துலட்சுமி டிஃபன் சென்டர் நச்சுனு நமிதா இட்லி கமகமான சூப்பரா இருக்கும். நாலு வாங்கி வாயில போட்டு டீசர்ட்டா காசு கொடுத்துட்டு போங்க. அதை விட்டு பார்த்து நானுங்க பொண்ணு பாக்க. உன் கடையில இட்லி சாப்பிட்டா நானும் இப்படி ஆவேன். கண்டா எது எங்க இருக்குனே தெரியல, மொத்தமா இருக்கு. ஒரு வாரிசுக்கு இவ்வளவு மடல போடலாம். ஹலோ இத வீங்கி போனவன சொல்லக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ. பொண்ணுனா அடக்கமா இருக்கணும். இது இந்த ஆட்டம் போடுது. அடக்கமான பொண்ணுங்களா சார்? அப்ப ஏதாவது சுடுகாட்டுல தேடுங்க சார், கிடைச்சாலும் கிடைக்கும். என்னங்க உங்க பொண்ணு இப்படி பேசுது? நீங்க மட்டும் சரியா பேசுறீங்களா? வீட்டுக்குள்ள வரும்போதே சின்ன வீடானு கேக்குறீங்க. நான் என்ன டாலுக்கு வப்பாட்டியா? ஒரே சவுண்டா இருக்கு. தரகர் சொன்ன பொண்ணு இவ்வளவுதான் பாருக்கும். அம்மா என்ன லவ் பண்றேன்னு சொன்னது இவர்தாம்மா? பிரச்சனை எதுவும் பண்ணாதம்மா, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. பேசுறாங்க. நானும் அதை நினைச்சுதான் வந்தேன். ஆனா இங்க நடந்தது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. வாங்கடா போலாம். மாமா ப்ளீஸ் மா. அம்மா ப்ளீஸ் மா. ப்ளீஸ் மா. உலக்க மாமா. அம்மா அம்மா நான் சொல்றத கேளுங்க மா. அம்மா ப்ளீஸ். லவ் பண்ற, நான் லவ் பண்ற பொண்ணு மா. ப்ளீஸ் மா. ப்ளீஸ் மா. அம்மா 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 எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுமா ப்ளீஸ் மா. அப்பீட் ஆனவங்க ரிப்பீட் ஆகுறாங்க. எதுவுமே சொல்லாம போறீங்களே. என் பொண்ணுக்கு நல்லதா நாலு வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணீங்க, சந்தோஷமா இருக்கும். என்னன்னு சொல்லுவேன், அனுப்பிடுங்க. என் மருமகளை என் கூட அனுப்பிடுங்க. கப்ளிங்க.
உயர்ந்திரு காதல் கண்ணில் ஒட்டி சென்றது யார் சொல்லுறவா இல்லை உயிரா படம் தீட்டும் விரல் நீ சூடாக்கும் சுரம் நீ உயர்ந்திரு காதல் கண்ணில் ஒட்டி சென்றது யார் சொல்லுறவா பிள்ளை உயிரா நிறைய
பேப்பர் தர்றேன், ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிக்கங்க. சுப்பிரமணி 80 மார்க், அடுத்த பரீட்சையில் இன்னும் அதிகமா எடுக்கணும். உட்காரு. கந்தா 30 மார்க். ஏய் வேண்டா சிரிக்கிறீங்க, இந்த கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்க, எல்லாரும் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணிருக்காங்க, ஆனா நீ மட்டும் ஃபெயில். யாருகிட்ட ஸ்கேல் இருக்கு? நான் வச்சிருக்கேன் சார். இங்க கொண்டா வாங்க. உனக்கு புரியறபடி பாடம் நடத்தாதது ஏன் தப்பு? கையனிட்டு என்ன அடி அடுறா? வாத்தியார் சொல்றத கேட்க மாட்டியா? அடி அடி மாட்டேன். அடுறா அடி சார். பேசாம போயிடு. இத்தனை நாள் கொண்டு வந்த சரக்கை விட இன்னைக்கு சரக்கு சூப்பர்ரா. அப்பா எங்க சாருப்பா, ஏந்திருப்பா ஏந்திருப்பா. படிக்கிற பையனை சாராய கடைக்கு அனுப்புறிய, உனக்கு அறிவு இருக்கா? பொண்டாட்டி செத்த துக்கம் சார். எனக்கு கூட தான் பொண்டாட்டி இல்ல, அதுக்காக நான் தினமும் குடிச்சுக்கிட்டா இருக்கேன். 40 பேர் படிக்கிற கிளாஸ்ல இவ மட்டும் ஃபெயில். இப்படியே போனா உன் பையன் சாராய கடையில வேலை பார்க்க வேண்டியதான். பெத்த அப்பந்தாயா பிள்ளைக்கு வழிகாட்டியா? இப்படி குடிச்சு குடிச்சு நீ செத்து போயிட்டா இவனுக்கு யார் இருக்கா? அனாதை ஆயிடு. அப்புறம் நீ செத்த துக்கத்தை மறக்க இவனும் குடிப்பான். குடிகார பையன் என்ன ஆவான்? பொறிக்கா ரவுடியா தான் வளருவான். அப்படி நடக்கக்கூடாது சார், இவன் அப்படி ஆகிடக்கூடாது சார். நான் இவனுக்காக தான் சார் இருக்கேன். இனிமேல் குடிக்க மாட்டேன் சார். என் பையனை நல்லா படிக்க வைங்க சார். விருந்தினர் புதிதாக வந்தவர் வறியவர் என்று பாராமல். வணக்கம் சார். வணக்கம். நீங்க? உங்க ஓல் ஸ்டூடண்ட். அப்படியா? நீங்க சொல்லி கொடுத்த படிப்போம் கத்து கொடுத்த ஒழுக்கமும் தான் என்ன இன்னைக்கு டாக்டர் ஆகிருக்கு. கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் சார். ப்ரீத் பண்ணுங்க, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க, கொஞ்சம் திரும்புங்க சார். ஆ ப்ரீத் பண்ணுங்க இன்னொரு தடவை சார். எல்லாம் நார்மலா இருக்குங்க சார். திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாளையிலிருந்து ஹவுஸ் சர்ஜனாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். முத முதல்ல உங்களை தான் டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன், அதான் பண்ணேன். வெரி குட். மனிதநேயத்தோட வைத்தியம் பார்ப்பா. குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாரும் உட்காருங்க. முழு ஆண்டு பொது தேர்வு, எல்லாரும் கவனமாக பரிட்சை எழுதணும். தெரிஞ்சதா? மாரிமுத்து. கந்தா எங்கடா? சார் அவங்க அப்பா செத்து போயிட்டார் சார், அதனால அவன் பரீட்சைக்கு வரல சார். யாரு பாருக்கா அப்பா சார். கந்தா இன்னைக்கு நீ பரீட்சை எழுதலைனா உனக்கு ஒரு வருஷம் வீணா போயிடும். எப்போ எடுக்க போறீங்க? மத்தியானம் ஆகும் சார். பணம் ரெடி பண்ணி பாடம் எடுக்கணும் சார். அதுக்குள்ள இவனை பரீட்சை எழுத வச்சு நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். இதை வச்சு பணத்துக்கு ஏற்பாடு. சரிங்க சார். எனக்கு யாருமே இல்லை சார். அப்படா அனாதையா சார்? இல்லப்பா, உனக்கு நான் இருக்கேன். நல்லா படி. அப்பா அம்மா இல்லாத குறைய படிப்புல காட்டு. உன் படிப்பு உன்னை காப்பாற்று. நான் உன்னை படிக்க வைக்கிறேன்.
லேசான அடிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ரொம்ப நன்றிப்பா. ஐயா, என்ன தெரியுதுங்களா? கந்தா. கந்தா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, நான் வேலை விஷயமா மலேசியாவுக்கு போயிட்டேன். பழைய அட்ரஸுக்கு லெட்டர் போட்டேன், திரும்பி வந்துருச்சு. உங்கள் அட்ரஸை கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன், கிடைக்கவே இல்லை. தஞ்சாவூர் வந்ததுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸும் நானும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்காக தேடி அலைஞ்சோம். ஆனால் உங்களை இப்படி ஒரு நிலைமையில பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லைங்கய்யா. ரவுடி பசங்களோட உங்களுக்கு என்னங்க ஐயா? பக்கத்து பள்ளிக்கூடத்தில் பூட்டை உடைச்சி ரவுடி பசங்க உள்ளே போய் குடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. குழந்தைகளுக்கு போகிற சத்துணவு முட்டையை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. என்னடா படிக்கிற இடத்துல போய் இப்படி குடிக்கிறீங்களாடான்னு கேட்டேன். அவ்வளோதான், என்ன அடிக்க வந்துட்டானுங்க. விடக்கூடாது சார் அவனுங்களை, போலீஸா கம்ப்ளைண்ட் பண்ணும். வேண்டாம்ப்பா, வேண்டாம். சாரிப்பா, எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அஞ்சு கோடி இடத்துக்கு சொந்தக்காரன்னு 2 ரூபா தான் சொல்றான் போஸ். இப்ப டீலிங் போஸ் மூலமா நடக்குது. 3 ரூபா முடிச்சுக்கலாம் போஸ். எனக்கு தெரியாம 4 கோடிக்கு பேசின 2 பேர் இப்ப உயிரோட இல்ல. என்ன போஸ், அந்த புரோக்கர் மீடியேட்டர் மாதிரி எங்களையும் கொண்டுடுவேன் மிரட்டியா? இல்லாமே இந்த டீலிங் என்னால முடிக்க முடியும் போஸ். போய் முடிய. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? அவன் பின்னாடி அடியால் பலம் இருக்கு, ஏன் பின்னாடி அரசியல் பலம் இருக்கு, அத்தனையும் தெரிஞ்சுதானே வந்த? யோ, அந்த இடத்துல எவ்வளவு வில்லங்க இருக்குன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா ஐயா? யாராவது போஸ் இல்லாம இந்த இடத்தை முடிச்சு பாருங்க ஐயா, அப்புறம் தெரியும் என்ன நடக்குதுன்னு. திருச்சி தஞ்சாவூர்ல போஸ் மட்டும் தாதா கிடையாது, வாய்மேடு சங்கர், சொட்ட ரவி, பாம் பாலாஜி எல்லாரையும் பார்த்தவங்க நாங்க. நாங்க நினைச்சா போஸ் இடத்துக்கு இன்னொரு ஆளை கொண்டு வர முடியும். அப்ப 5K முடிச்சுக்கலாம் போஸ். இப்ப ரேட் 6. முறைச்சுக்கிட்டு போறா, இனி நம்ம கிட்ட வரமாட்டான். அப்ப ரேட் 7. எவனோ விக்கிறான், எவனோ வாங்குறான், நீ பாட்டுக்கு விலை ஏத்திக்கிட்டே போற. ஹலோ, நம்ம வெடிச்சேற ஒருத்த கொட்டான சேகர கொன்னவன் பாடிய நான் பார்க்கணும்டா. வாங்க. டேய் கந்தா, பஸ்ல அடிபட்டவன் செத்துட்டான்டா. மச்சான் வாடா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம்டா. ஏய், ஐயாவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போங்க, நான் வரேன். ஏய், எங்கடா போற? செத்தவன் வீட்டுக்கு. கொஞ்சம் தனியா பேசணும். என் வாத்தியார உங்க பையனும் குரூப்பும் நடு ரோட்ல துரத்துனாங்க. என்னை படிக்க வச்ச ஆளாக்குனாரு, வயசானவரு. அத கூட பார்க்காம உங்க பையன் அவர் தலையில கட்டையாலே அடிச்சிட்டான். என்னால் அதை தாங்கிக்க முடியல. அந்த கோபத்துலதான் நான் அவனை துரத்துனேன். எதிரில் வந்த பஸ் மோதி இதுக்கு நான் காரணமாயிட்டேனோன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, வேதனையா இருக்கு. அதான் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வந்தேன். மன்னிச்சிருங்க. மன்னிச்சுட்டேன், கிளம்பு. உங்க மகன் சாவுக்கு கண்டிப்பா நீ காரணம் இல்லை தம்பி. எப்ப அருவாளை எடுத்துட்டு ஆளுங்க பின்னாடி சுத்தினானோ அப்பவே தெரியும் அவன் இப்படிதான் சாவான்னு. எவனோ ரவுடி பைய வெட்டுவான், இல்ல போலீஸ் விட்டு சாவான்னு நினைச்சேன். ஆனா ஆக்சிடென்ட்ல கௌரவமா செத்து போயிட்டான். ஆக்சிடென்ட்ல அடிச்சு போட்டு கண்டுக்காம போற இந்த காலத்துல குற்ற உணர்வோடு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்க பாத்தியா? நீ நல்லவன்ப்பா, நீ இங்கே இருக்கக்கூடாது. உன்னை தேடித்தான் அவன் கூட்டாளிங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எடுக்க போகிற நேரம், நீ இங்கே இருக்கக்கூடாது. கிளம்புப்பா. எங்கே வந்து நின்றுட்டுருக்கான் பாரா. இன்னும் அவனை தூக்கல, நீங்கெல்லாம் வேஸ்டடா போ.
தம்பி, இப்படியே போனா திருச்சி ஏர்போர்ட் வருமா? ஏர்போர்ட்டா? நீ ஏர் பிடிக்கிற விவசாயியாச்சு. அன்னைக்கு கோவணம் கட்டிக்கிட்டு வரப்புல நடந்து போனது நீதானே? என்னையா இது கோட்டு சூட்டோட கார்ல வந்து இறங்குற? தம்பி, என்கிட்ட 20 ஏக்கர் வயல் கிடந்துச்சு இல்லையா? ஆமா, அதை ஐடி கம்பெனிக்காரன் கேட்டான். ஓ, நல்ல வேலை, நிறைய பணம் வந்துச்சு. அதான் இப்படி. அட பாவி, விவசாய நிலத்தை கம்ப்யூட்டர் கம்பெனிக்கா வித்துட்ட? ஆமா, பழசெல்லாம் மறந்துட்டே ஐயா. பழச யாரு மறந்தா? மேலதான் கோட்டு, உள்ள அன்னைக்கு கட்டின அதே கோமணம். அத வாஷ் பண்ணவே இல்லையா? வாட்டா, பரவாயில்ல போ. ஏர் பிடிக்கிறவன் ஏரோப்ளைன்ல போறது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா விவசாயத்தை விட்டுட்டானே. சூயு பாய், வயக்காட்டுல எல்லாம் கட்டடம் கட்டினா அப்புறம் மொட்டை மாடியில தான் பயிர் வைக்கணும்டா. ஐயோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா தங்க? அது பரவாயில்ல, ஆட்டோலயே போலாம் வா. ஃபாரின் கார்ல ராஜா மாதிரி வந்து இறங்குவியே, இப்படி ஆட்டோல போற மாதிரி ஆயிடுச்சு உன் நிலைமை. அதெல்லாம் ஃபீல் பண்ணாத, இப்ப நாம போய் பாக்க போற இடம் இருக்கு பத்தியா, அது ரொம்ப பாதுகாப்பான நிலம். பாதுகாப்புனா சுத்தி வர வேலி போட்டுருக்குது, பத்திரம் எல்லாம் இருக்குது, வில்லங்கமே கிடையாது. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல, இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பணத்தை பேங்க்ல போடலாம். வேண்டாம், பேங்க்ல போட்டா அப்படியேதான் கிடக்கும், லேண்ட்ல போட்டாதான் அது அப்படியே வளரும். நீ ஒண்ணு கவலைப்படாத, அங்க புரோக்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரம் போவோம், ஓனரும் அங்க வந்துடுறான். ஏறு ஏறு உள்ள ஏறு, டைம் ஆகுது. போலாம் ரே. ஏய், அவன் தச்சுட்டா, தஞ்சாவூர் முழுக்க தேடுங்கடா, அவனை பார்த்த இடத்துல போடுங்கடா. விட விடிய போட, சீக்கிரம். அண்ணன் ரொம்ப வெடிசேகர் வீடு வரைக்கும் வந்திருக்கான்டா, விட்டுட்டு அவன் தஞ்சாவூரே கிடையாது. என்னடா தெரியாதுங்கற? ஏய், கேட்டவனா சொல்லிட்டானா? அப்புறம் நட்புக்கு என்னடா மரியாதை? பிரச்சனை எங்க கூட, கலை எதுக்குடா கட்டணும்? இத இத்தோட விட்டுறலாம்டா. ரவுடிஸ் அங்க நடக்குது, தெருவுல நடக்குது, பக்கத்து வீட்டுல நடக்குது, நமக்கு என்னன்னு சொன்னீங்க? இன்னைக்கு நமக்கே வந்துருச்சுல்ல. யாரா யாரா அவனுவா? போஸ், அவன் தான் இதுக்கெல்லாம் காரணம். நம்ம கலை கைய வெட்டினவங்க குணா, ரவி, ராஜா. அந்த வண்டி நம்பர் இவன் நோட் பண்ணிருக்கான், TN 49 7677. ஸோ போஸோட ஆளுங்க குணா, ரவி, ராஜா 7677 வண்டியில் வந்து உங்க ஃப்ரெண்டோட கையை வெட்டியிருக்காங்க. ஆமாம் சார், நடவடிக்கை எடுக்கிறேன், போங்க. போலீஸ் ஸ்டேஷன் தான் வலிச்சு மாறி இருக்கு, போலீஸ் காரனால அப்படியே தான் இருக்கான். என்ன, நீ கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவான்னு நினைச்சியா? உன்னால காந்தி படத்தை சரி பண்ண முடியும், காக்கி சட்டை சரி பண்ண முடியாது. இன்னாரு போஸ் கண்டு இன்ஸ்பெக்டர் போட போட்டிருப்பான். சாதி, அரசியல், ரியல் எஸ்டேட்னு ரத்த வெள்ளமா கிடக்குது தஞ்சாவூர். இந்த வருஷத்துல மட்டும் 8 கோலகந்தா. நமக்கு என்ன பிரச்சனை? அவன் போயிட்டு இருக்கான். பெரிய குரூப் கந்தா நம்மளால முடியாது, விட்டுடு. வேடிக்கை பார்த்து சும்மா இருக்க முடியாது.
எப்படா பொறுமையா இருக்க முடியும்? என்னால இருக்க முடியாதுரா. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்காகத்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆதாரம் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கல நான் எடுப்பேன். மாமா எதுக்கு இருக்காரு? ஏய் கிளம்பு. என்னடா அது? ஏதோ கொரியர்னா ஹேண்ட் வித் கேர்னு வந்திருக்கு. ஏய் அங்கே வச்சு போறீங்கடா. ஏய் என்னடா கைனா? போஸ் நான் கந்தா பேசுறேன். நீ ரொம்ப புத்திசாலி. என்ன வரவைக்க என் ஃப்ரெண்ட் கையை வெட்டேன். உன்னை வரவைக்க உன் வாள் கையை வெட்டி அனுப்பியிருக்கேன். ராஜா கலையரங்க தியேட்டர்ல இருக்கேன். தைரியமான ஆம்பளையா இருந்தா நேர்ல வா. உடனே வந்த உன் வாள் உசுரோட கிடைப்பான். இல்ல ஹேண்ட் வித் கேர் ஹெட் வித் கேர் ஆயிடும். கை வந்த மாதிரி பார்சல்ல தலை வரும். பிரசவத்தில் செத்து போயிட்டான். என் தங்கச்சிக்கு குழந்தை இல்லை. குழந்தையை தத்து கேட்டா நான் கொடுத்துட்டேன்.
நீ கணக்கா கணக்கு சொல்றடா. இந்த பாரு, அடுத்த வாரத்திலிருந்து இன்னும் ரெண்டு ஊரல் அதிகமா போடணும். நான் அவனை வளர்க்கலைன்னு என் மேல அவனுக்கு கோபம் அதிகம். என் தங்கச்சி புருஷன் அரசியல்வாதி, இவனை தப்பா வளர்த்துட்டான். அவன் என்னை பார்த்து ரொம்ப வருஷமாச்சு. அவனை பத்தி கேள்விப்படுறப்ப எல்லாம் எனக்கு நிம்மதியே இல்லை, தூக்கம் போச்சு. நான் சீக்கிரமே போயிடணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கதா பையன் சும்மாவே இருக்க மாட்டானே. மறுபடியும் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரான். நாலு தடு தட்டி வைக்கணும், அப்பதான் சொன்னபடி கேப்பா. இனிமே அவனுங்க வழிக்கு போவேனா கந்தா? ஆமா தேன்மொழி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் கூட வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்றது, வரது சார் பையன் ஆயிட்டானே. இதெல்லாம் விட்டு விலகி வந்தது நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஒருவேளை அவன் மட்டும் சார் பையனா இல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை என்னோட எதிர்காலத்தையே மாத்தி இருந்தாலும் இருக்கும். அதை பத்தி கவலைப்படாது கந்தா. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, அதுல நான், நீ, குட்டி பாப்பா, சின்னதா ஒரு வீடு, இதுதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஒரு ரூபாய்க்கு அரிசி கிடைக்கிற மாதிரி பருப்பு பாமா எல்லாம் விலை கம்மியா கிடைச்சா எப்படி இருக்கும்? அடுத்த எலெக்ஷனுக்கு பிறகு அதுவும் கிடைக்கும். தங்கு, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போ. அதெல்லாம் நிறைய கெட்டு போயிருச்சுடா. அப்பவே சொன்னே கேட்டியா? என்ன, நாலு சக்கரத்துல ஹார்ன் அடிச்சுட்டு வந்த, இப்போ ரெண்டு சக்கரத்துல பெல் அடிச்சுட்டு வர. உடரா, வாழ்க்கையே ஒரு சக்கரம் தானே. அது சரி, கீழே நிக்கிறவன் மேல நிப்பான், மேல நிக்கிறவன் கீழே நிப்பான். அங்க சைட்ல நிக்கிறானே அவன் யாரா? முத்துக்கருப்பன், விவசாயியா? ரேஷன் கடையில நிக்கிறானே. ஆஹா, விவசாயி முத்துக்கருப்பன். ஆமா, இங்க என்ன பண்ற? வாங்குறேன். அட பாவி, அரிசி உற்பத்தி பண்ற நீயே ரேஷன் கடையில அரிசி வாங்க நிக்கிறியா? மறுபடியும் கோமணத்துக்கு வந்துட்டியே, உன் கோட் சூட் என்னாச்சு? தம்பி, என்னைய சைடுல தள்ளிட்டு வர? நிலமித்து 50 லட்சம் ரூபாய் பணத்துல அமெரிக்காவில ஐடி கம்பெனில வேலை பார்க்கற மாப்பிளைக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தேன். நல்ல விஷயமாச்சே. அவரு சொந்தமா அங்க ஐடி கம்பெனி ஆரம்பிச்சு நஷ்டமாயி எம்டி ஆகி நம்ம ஊருக்கே திரும்பி வந்துட்டாரு. அப்ப நம்ம நாட்டுல ஒரு விவசாயிக்கு என்னதான் மிச்சம்? இதான் மிச்சம். உங்க கூட இப்படி பைக்ல வர்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ வருவன் எனக்கு தெரியும் கந்தா. நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்த புகாருக்கு வீட்டுல நடவடிக்கை எடுத்த பார்த்தல்ல, இப்போ உள்ளுக்குள்ள கொதிக்குமே, என்ன கொல்லணும் துடிக்குமே. கொதிச்சதுரா, துடிச்சதுரா. உங்க அப்பா என்னோட வாத்தியார், வரது சார் மேல நான் வச்சிருக்கிற மரியாதை அதுதான் என்ன தடுக்குது. முட்டாள், நான் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனேன் தெரியுமா? உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க. அது புரியாம இந்த பொறுக்கிங்களை விட்டு வீட்டை அடிச்சு நொறுக்கி இருக்கு. நான் தான் உன் வழிக்கு வராம ஒதுங்கி போறேன்ல, மறுபடி மறுபடி ஏன்டா தொந்தரவு பண்ற? பண்ணுவ, விடமாட்டேன். யாரு சத்ததுக்கு காரணம் நீ? உன்னால நான் கொல்லல, அது ஒரு ஆக்சிடென்ட். உங்க அப்பாவை நடு ரோட்ல ஓட விட்டு வெட்ட போனாங்க, அதை நான் தடுத்தேன், அதனாலதான் உன் செத்தான். உங்க அப்பா எங்களுக்கு தெரியாதுண்ணே? உங்க அப்பா கிட்ட படிச்ச எத்தனையோ பேர் டாக்டர் ஆகும், கலெக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், அவர் பேரை சொல்லிட்டு இருக்காங்க. அவர் புள்ள நீ. இப்படி அடியாளை சேர்த்துக்கிட்ட அருவா தூக்கிட்டாலே ஹரியாடா. ஏன் இடத்துக்கு வந்து எனக்கே அட்வைஸா? நோ, அட்வைஸ் பண்ணலடா, ஆதங்கத்துல சொல்றேன். நான் அனாதடா,
என்னை வளர்த்து படிக்க வச்சு நான் இன்னைக்கு வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பாடா. அனாத உன்னை படிக்க வச்சு நொட்டினாரு, எனக்கு என்ன பண்ணாரு? என்ன அவர் எப்படி பழி வாங்குறது? படிப்பு வராதவங்களுக்கு கூட படிப்பை ஊட்டி ஊட்டி வளர்த்தான் அப்ப, அதனால தானே நல்ல பதவியில் இருக்காங்க. படிக்காதவனா இருந்தாலும் ஒருத்தனை இந்த சமூகம் மதிக்குதுன்னா அது அரசியல்வாதியதான். அதான் என் மாமா கூட அரசியல்ல புகுந்த. என்னை பத்தி கேள்விப்படுறப்பெல்லாம் என் அப்ப கூணி குறுகணும், உள்ளிய நாம வளர்க்கலையேன்னு மனசுக்குள்ள கதறணும். என்ன ரியாக்ஷனை மாத்திட்ட? வாத்தியார் புள்ள ரவுடியான்னு வருத்தப்படுறியா? படாத, இனிமே அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கறங்க பேர்ல என்ன தேடி வராத. இனிமே ரவுடித்தனம் பண்றதை விட்டு நாளைக்கு காலையில 10 மணிக்கு ராஜராஜன் ஆஸ்பத்திரியில மொன்னின்னு ஒருத்தனை போடுற, முடிஞ்சா தடுத்துக்கோ. மேடம் மணி, நீ யாராவது இங்க நீ மட்டும் பஸ் ஸ்டாண்ட் இடத்துல உனக்கு ஒரு 6 அடி ஒதுக்குற. சார் மணி சார் யாரும் பண்ணிட்டாங்க. கந்தா சொன்ன மாதிரியே பண்ணிட்ட பாத்தி இல்ல முடிச்சுக்கோ. நீதி நாயகம், நீதி நாயகம். தம்பி, அவங்க கிட்ட இருந்து மொத்த பணத்தை அடிச்சாச்சு, எங்களை எல்லாம் வெயிட்டா கவனி. திரும்ப திரும்ப ஒண்டே ஏமாறா? அது ஒண்ணும் இல்லடா, தங்க மகனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம், எதை செய்யுங்கிறோமோ அதை செய்ய மாட்டான், எதை செய்ய வேண்டான்றமோ அதை செய்வான். அந்த லாஜிக்க புடிச்ச முடிச்ச. புரிஞ்சிச்சுடா, நெருங்கிற நண்பனுக்கு ரிவீட் அடிக்கிறதா இப்ப ஃபேஷனா? இருக்கட்டும்டா, இது வரைக்கும் என் கிரவுண்ட் ஃப்ளோர் சொன்னதை நான் கேட்டேன், இனிமே என் டாப் ஃப்ளோர் சொல்றத கேட்க போறேன்டா. நீங்களும் பார்க்க போறீங்க. தஞ்சாவூர்ல என்ன சார் நடக்குது? ரவுடியிசம், வாண்டலிசம், கூலிகானிசம், அட்ராசியஸ். காவல்துறையோட செயல்பாடுகள்ல அரசியல் குறுக்கீடுகள் தான் இது மாதிரியான அசந்தர்ப்பமான சூழ்நிலைகள் உருவாக்க காரணமா இருக்கு சார். எல்லா சூழ்நிலைகளுக்கும் உங்க விளக்கம் பொருந்தாது டிஜிபி. பட் இப்ப தஞ்சாவூர்ல நிலைமை அப்படிதான் சார் இருக்கு. இனிமே உங்களுக்கு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. ஓகே ஓகே சார். பட்டப்பகல்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரை கொன்னிருக்காங்க, வெளியே போலீஸ் எஸ்கார்ட்ஸ், ரெடிக்குலஸ். இதை விட வேற அசிங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாம் டிஜிபி, உடனே அரெஸ்ட் காட்டுங்க. ஓகே சார். 1 மினிட் சார். கொலை செய்யப்பட்ட டாக்டர் மணி என்னோட கசின். நல்லா தோன்றேன்.
எல்லாம் புதையில எடுத்து தஞ்சாவூரியா வாங்கிடலாம்டா. நல்லா தோன்றா, சீக்கிரம் சீக்கிரம் நான் எல்லாம் பாத்துற போறாங்க. எனக்கும் கேக்குதுப்பா. எல்லாரும் சொம்பும் கீழே வேண்டா இருக்கும். அடியில் கண்ட சொத்தை ஆறு பேரும் பிரிச்சுப்போம். எல்லா புதையிலும் வெளியில எடுங்கடா சீக்கிரம். யாரா பாத்துக்கா மாட்டிப்போம்டா, சீக்கிரம் எடுங்க சீக்கிரம்டா. என்ன தம்பிகளா, வாங்கின லேண்ட்ல புதையலுக்காக நோண்டிங்களா? எனக்கு கக்கத்திலேயே காப்பி இருக்குது, படிக்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. முக்கியமான ஒரு பக்கத்தையாவது படிக்கிறேன்னு படிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு. கிளம்புறேன். அதாவது மேற்படி கிரயம் செய்யப்பட்ட நிலத்தை வாங்கிய ஆறு பேரும் ஆயுள் காலம் முழுவதும் அதை அனுபவிக்க பாத்தியதைப்பட்டவர்களே. ஆனால் அதை அவர்கள் வரிசை கிரமமாகத்தான் அனுபவிக்க வேண்டும். அப்படிதான் சொல்றேன். முதலில் சொக்கத்தங்கமும், அவர் அனுபவித்து மரணமடைந்த பிறகு உத்தமனும், உத்தமனின் மரணத்துக்கு பிறகு நேர்மையும், நேர்மையின் மரணத்துக்கு பிறகு யோக்கியனும், யோக்கியனின் மரணத்துக்கு பிறகு மனசாட்சியும், மனசாட்சியின் மரணத்துக்கு பிறகுதான் இந்த நீதி நாயகமும் அனுபவிக்க வேண்டியது. அப்போ ஒருத்தன் செத்தாதான் இன்னொருத்தனுக்கு கிடைக்குமா? அப்படின்னா எனக்கு கிடைக்க ரொம்ப நாளாயிடுமே. கிளைமாக்ஸ் மாதிரி நிக்கிறீங்க. அடாடாடாடா, ஆளாளுக்கு குத்திக்கிட்டு நினைக்கிறீங்களாடா? டைமிங் இல்லடா, உங்க ஆறு பேருக்கும் லைஃப் டைமே மிஸ் ஆயிடுச்சு. வேணா சாகிறதுக்கு முன்னாடி உங்க ஆறு பேர் புதையலையும் பாத்துக்கிறீங்களா? இப்ப பாருங்கடா புதையல, பாத்தீங்களா உங்க புதையல? டொயின்ட்டு பப்பா இல்லடா, அது பெயிண்ட் டப்பா. மரண வலியில உனக்கு டங்கு ரோல் ஆகுது. அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டா இதாண்டா கதி. தஞ்சாவூர் காரங்கிட்டே தவில் வாசிக்கிறீங்களா? அதாண்டா உங்க அத்தனை பேருக்கும் பிபி நான் வாசிச்சேன்டா. உங்களை மாதிரி ஃப்ராடுங்களால நேர்மையா தொழில் பண்ற நல்ல புரோக்கர்களுக்கும் கெட்ட பேர் வரட்டா. ஏய் இப்ப சைலண்டா இருக்கீங்க, இப்ப போடுங்கப்பா ஒரு சாங்க. அடிப்படையில் செயல்படுற ரவுடிகள் ஒரு வகை, அழுத்தப்பட்ட சாதி, ஆதிக்க சாதிங்கிறது இவங்களோட மனோபாவம் சார். சார் வாய்மேடு சங்கர் சுட்ட ரவி, இவங்க ஆதிக்கத்துல தான் டெல்டா மாவட்டங்கள் இருந்துச்சு. இப்ப அவங்க ரெண்டு பேருமே உயிரோடு இல்ல, அது வரைக்கும் வெளியே தெரியாம இருந்த போஸ் இப்ப அப்ரண்ட் எடுத்துட்டான். இவன் ஆபரேஷன் தஞ்சாவூர் அதிகம் சார். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற 8 ஏக்கர் நிலத்தை வாங்குறதுக்கு போட்டி, அது தொடர்பாக இது வரைக்கும் 3 கொலைகள். டாக்டர் மணியோட மரணம் கூட அந்த இடம் தான் சார் காரணம். பாஸ் மேலே எத்தனை புகார் இருக்கு? ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லை சார். என்ன இவ்வளோ நீண்ட வரலாறு வச்சிருக்கிற கிரிமினல் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கூட பதிவாகலை? கபாலிங்கிற புரோக்கரை நடு ரோட்டில் வச்சு போஸோட ஆளுங்க கொலை பண்ணிட்டாங்க சார். அது தொடர்பாக நான் என்கொயரி பண்ணேன். என்ன மேற்கு பாவனாசுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க சார். அரசியல் தலையீடு, ஐ மீன் மாவட்ட செயலாளர் மந்திரமூர்த்தியோட தலையீடு மட்டும் இல்லைன்னா போஸோட கூட்டத்தை 4 நாள் அடைக்கலாம் சார். போஸ் மேலே ஒரு புகார், ஒரே ஒரு புகார், எந்த ஸ்டேஷன்ல அது இருக்கான்னு பாருங்க. இல்ல பாதிக்கப்பட்டவங்க யாரையாவது பயப்படாம புகார் கொடுக்க சொல்லுங்க. ஓகே எஸ் சார். எஸ் சார். சார் நான் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் பேசுறேன் சார். போஸ் மேல வரைக்கும் எந்த ரெக்கார்ட்ஸ் இல்ல சார். சார் எஃப்ஐஆர் செக் பண்ணிட்ட சார். போஸ் மேல எந்த கம்ப்ளைண்ட் இல்ல சார். போஸ் பத்தி எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் இல்ல சார். ஃப்ரெண்ட்ஸ், சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல ஆட்டோ டிரைவர்ஸ் பங்காதிக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ பல குற்றங்கள்ல நீங்க ஈடுபடுத்தப்படுறீங்க. சமீபத்தில் தஞ்சாவூர் மற்றும் சுற்றுப்பகுதியில் நடந்த குற்றங்கள்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்டோக்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. தலைமறைவாக இருக்க ரவுடிகள் குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஆட்டோ டிரைவர்ஸ் போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ்,
கிரிமினல்ஸ் நடமாட்டத்தை பத்தி தகவல் தெரிஞ்சா நீங்க எங்க கிட்ட சொல்லலாம். நீங்க சொல்ற தகவல் ரகசியமா வைக்கப்படும். என்ன ஓகேவா? வணக்கம் சார், தஞ்சை கிழக்கு இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். போஸ் மேல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது சார். கண்டாண்ட ஒரு குட்டு இருந்தாரு, தன் ஃப்ரெண்ட் கையாட்டால கம்ப்ளைண்ட் கொடுத்தார் சார், அவரே அதை வாபஸ் வாங்கிட்டார். அந்த கண்டாவை நான் பார்க்கணும். சார், கந்தாங்கிறவர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன உடனே பாருங்க. வணக்கம் சார். ம், கம். போஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஏன் வாபஸ் வாங்குவீங்க? போஸ் என் வாத்தியார் பையன் சார். புரியல, என்னை படிக்க வச்சு நான் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்றதுக்கு காரணமாக இருந்தவர் வரது சார். அவரோட பையன்தான் போஸ். வரது சார், ஜாஃபர் சொல்லு. மகாத்மா காந்தியை தேசப்பிதா என்று கூறியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தேசிய கீதம் முதல் முதல் பாடப்பட்ட மாநிலம் கேரளா. இவர் தஞ்சாவூருக்கு வந்திருக்கிற புது எஸ்பி, உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டேன். நீங்க உட்காருங்க ஐயா. நான் ஜாஃபர். இந்த பதவியே நீங்கள் சொல்லிக் கொடுத்த படிப்பால் தான் கிடச்சிது. திருக்கோவிலையில் 3 வருஷம் நான் உங்ககிட்ட படிச்சிருக்கேன் ஐயா. இது என் மனைவி ஹிதாய் துணி சார். இது என் பையன் வரதராஜன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கு, உட்காருங்க. என்கிட்ட படித்த பசங்க பெரிய பெரிய பதவியில் இருக்காங்கங்கிறத கேட்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எட்டு மேடம், ஏகப்பட்ட கட்ட பஞ்சாயத்து. பாஸ் சுட்டு பிடிக்க சொல்லி மேல தோட்டம். ஒரு நிமிஷம் ஜாஃபர், இங்க வாப்பா. கந்தா, அந்த சத்யசோதன புக் எடுப்பா. உனக்கு காந்தி தாத்தாவை தெரியுமா? தெரியும். பிடிக்குமா? பிடிக்கும். வச்சுக்க. நன்றி தாத்தா. தாத்தா, எனக்கு நாளைக்கு மாறு வேஷ போட்டி இருக்குல்ல, அதுல காந்தி தாத்தா வேஷம் போடட்டுமா? தெரியும். அவன் எங்கப்பா இருக்கான்? பேசிட்டு வாங்க. வா வாத்தியாரே, வா. புள்ள வீரமா வளரணும்னு சுபாஷ் சந்திர போஸ்னு பேர் வச்சியே. என் வீரம் தஞ்சாவூர்ல எந்த அளவுக்கு விளைஞ்சு கிடக்குதுன்னு பாத்தியா? 24 மணி நேரமும் போலீஸ் வரட்டி வரட்டி பிடிச்சாலும் என் ராணுவத்தோட பலம் குறையவே குறையாது. இப்ப என்ன பார்க்க பெருமையா இருக்குமே. ஏண்டா, என் புள்ள எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி வந்து நிக்கிறியடா. எத்தனை நாளாக இல்லாத அக்கறை, இப்ப என்ன உனக்கு? உன்னை சுட்டுக் கொல்ல போறாங்கடா, போலீஸ்ல முடிவு பண்ணிட்டாங்க. அது நடக்காது கிழவா. போலீஸ்காரன் கையால நான் சாக மாட்டேன். எஸ்பி உதார் விட்டு பாக்குறான். எத்தனை நாளா என்ன காப்பாத்திட்ட எனக்கு, இப்பவும் என்ன காப்பாத்திக்க தெரியும். நீ கிளம்பு,
இப்பவாவது உங்க அப்பா சொல்றத கேளு. இன்னைக்கு நீ சரண்டர் ஆகலனா நாளைக்கு போலீஸ் உன்ன கொன்னுடுவாங்க. ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. ரொம்ப துள்ளிக்கிட்டு தெரியுற. என்னப்பா உன்ன பத்தி இப்படி அடிக்கலாம்? உங்க கண்ணு முன்னாடி உங்க பையனை திருப்பி அடிக்க எனக்கு மனசு வரலங்க ஐயா. இனிமே எங்களுக்கு வேற வழி இல்லை. பெத்த பிள்ளை சாக போறாங்கிறது
எந்த தகுப்பினாலையும் தாங்கிக்க முடியாதுப்பா. நான் எங்கேயாவது போறேன், நீ இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்க. நீ அநியாயமா சாக போற, போலீஸ் கையால சாக மாட்டேன்னு சபதம் போட்டல்ல, நீ என்கவுண்டர்ல தான் சாக போற. போலீஸ்காரன் கையால நான் சாக மாட்டேன்டா. ஏய், நீ தப்பிக்க வழியே கிடையாது. போலீஸ் யாரு பப்ளிக் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தஞ்சாவூரையே சுத்தி வளைச்சிட்டாங்க. டவுனுக்குள்ள எட்டு செக் போஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. வீடு வீடா புது தேடிட்டு இருக்காங்க. எந்த நிமிஷமும் கதை முடியலாம். ஆனா என்னால உன்னை காப்பாத்த முடியும். நீ ஏதோ பிளான் பண்ற. என்னால
உன்னை பத்திரமா தஞ்சாவூர் விட்டு வெளியே கொண்டு போக முடியும். என்ன மாட்டி விட பாக்குறியா? டேய் லூசாடா நீ. டேய் ஒரு கிரிமினலுக்கு உதவுறதுல எனக்கு உடன்பாடே இல்லடா. ஆனா நீ வரது சாரோட பையன், அவருக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் இருக்கிற இடத்த யாராலையும் நெருங்கவே முடியாது, உன்னால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? ஏய் போஸ், நீ எங்க போனாலும் என்னோட பார்வையில இருந்து தப்பிக்க முடியாது. உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட உன்னோட காம்பவுண்ட் கேட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். நம்பிக்கை இல்லையா? உள்ள வரம்பாரு. கந்தா என்ன காப்பாத்துறேன் சொல்லிருக்கான். அவனை வச்சு நான் தஞ்சாவூரை விட்டு வெளியே போயிடுவேன். நிச்சயமா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடுவேன். சபாஸ்ரா மருமகனே, எப்படி நீ தப்பிச்சிருவேன்னு தெரியும்டா. அந்த நன்றிக்காகவாவது நான் சொல்றத நீ கேட்டுத்தான் ஆகணும். இந்த சவுத்தை பாத்தியா, எல்லாமே நீயும் ஆட்களும் இந்த ஊர்ல ஏற்படுத்தின பாதிப்புகள்.
நீ எடுத்த ஆயுதங்களுக்கு பின்னால எத்தனை கண்ணீரும் கதறலும் இருக்குன்றத பார். போஸ், ஒவ்வொரு கிரிமினலும் தனக்குன்னு ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அதுதான் நியாயம்னு சொல்லி தப்பு பண்றான். உனக்கு கூட அப்படியான காரணங்கள் இருக்கலாம், ஆனா அதை ஏத்துக்க முடியாது. ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடுகள் இந்த சமூகத்தை பாதிக்குதுன்னா அவனை சமூக விரோதியா தான் பார்க்கணும், தண்டிக்கணும். பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை காப்பாத்துறதுக்காக ஒரு வேஷம் போட போறேன். இந்த வேஷத்தை உனக்கு போடுறதுக்காக நான் வெக்கப்படுறேன். தேச துரோகம் பண்ற மாதிரி மனசு பதறுதுடா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. எவனோ ஒரு கிரிமினல்னா சத்தியமா இந்த வேஷத்தை நான் உனக்கு போட மாட்டேன். ஆனா நீ ஒரு காந்தியவாதியோட புள்ளை, அவரோட தாக்கங்கள் நிச்சயமா உனக்குள்ள இருக்குங்கிற நம்பிக்கையில தான் இந்த வேஷத்தை நான் உனக்கு போடுறேன். போஸ், என் மருது சாரோட பையன் போலீஸ் என்கவுண்டர்ல சாகக்கூடாது. எத்தனையோ பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையில உயர்ந்து தெய்வமா வணங்குற என் மருது சாருக்கு அது பெருமை இல்ல. புரியுதா என்ன அப்படி பாக்குற? போலீஸோட துப்பாக்கி குண்டுகள்ல இருந்து உன்னை காப்பாத்துறது மட்டும் என்னுடைய நோக்கம் இல்ல. இந்த மூக்கு கண்ணாடிக்கும் அந்த இடுப்பு துண்டுக்கும் ஒரு மரியாதை உண்டு. இரண்டாம் உலக யுத்தத்துல கோடிக்கணக்கான மக்களை கொன்ன ஹிட்லரையே ஜெயிச்சாரு இங்கிலாந்து பிரதமர் சார் வின்ஸ்டன் சர்ச்சில். ஆனா இந்தியாவில் அறநிர்வாண பக்கிரிகிட்ட தோத்து போயிட்டார். காரணம் அஹிம்சை. அந்த அஹிம்சாவாதியோட வேஷத்தை தான் உனக்கு நான் போடுறேன். அது நிச்சயம் உனக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்துன்ற எதிர்பார்ப்பு எனக்கு உண்டு. அந்த காந்தியவே சுட்டு கொன்னாங்க கந்தா, காந்தி வேஷம் என்னை காப்பாத்தும்னு நினைக்கிறியா? சுட மாட்டாங்க. நாளைக்கு சுதந்திர தினம், காந்தி வேஷத்தில் இருக்கிற உன்னை சுட போலீஸ் தயங்கும். உன்னை ஒரு கிரிமினலா பார்க்காம காந்தியா பார்ப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த வேஷத்தையே உனக்கு போடுறேன். போஸ், கொஞ்சம் அந்த காந்தியத்தை யோசிச்சுப்பார். எத்தனை பேருக்கு எவ்வளவு இம்சையை கொடுத்துருப்பேன், அந்த வலி என்னன்றது உனக்கு புரியும். தத்துவம் பேசுறேன்னு நினைக்கிறியா? தத்துவம் பேசலடா. உன்னை திருத்துறதுக்காக மட்டும் இல்லை, ஏன் வரது சாரோட ஸ்டூடெண்டா, வழிதவறி போன அவரோட பையனுக்கு அட்வைஸ் பண்ணுன்றது என்னோட கடமை. அதான் நான் செய்யறேன். நாளைக்கு உன்னை தஞ்சாவூரை விட்டு வெளியே கூட்டு போயிருவேன். ஆனா போலீஸ் இருக்கிற வேகத்துக்கு நாள் நினைக்கு நீ உயிரோட இருப்பியான்றது என் கையில் இல்லை. ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்து போச்சுன்னா, ஐயோ என் வரது சார் பையனுக்கு நாம ஒண்ணுமே செய்யாம போயிட்டோமே அப்படின்ற குற்ற உணர்வு என்னை கொன்னுடுண்டா. புரிஞ்சுக்க போஸ். ஆயுதம் எடுக்கிறவனுக்கு 1000 கடவுள்டா, ஆனா அகிம்சாவாதிக்கு காந்தி மட்டும்தான்டா கடவுள். தேச தலைவர்கள் ஆட்டோகிராஃப் போட்டிருக்காங்க, மகாத்மா கையெழுத்து மட்டும் இல்லை. போட முடியுமா? எவ்வளோ பேர் எத்தனையோ வேஷம் போட்டிருக்காங்க. காந்தி வேஷம் போட்ட ஒருத்தரை இன்னைக்கு தான் பார்க்குறேன். சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு காந்தியை பற்றி நினைக்கிறவங்க ரொம்ப குறைவு. நீங்கள் யாரோ எவரோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வேஷத்தில் நீங்கள் புனிதராயிட்டீங்க.
ஆனா நீங்க தப்பா நினைக்கலன்னா தேசிய கொடிய உங்களுக்கு பதிலா காந்திஜியை எடுத்துக்கணும். போஸ், நீ தேசிய கொடி ஏத்தணும்னு அவங்க விரும்புறாங்க, போ போய் ஏத்து போஸ். போஸ காந்தியாக்கிட்டாங்க. என் புள்ள பெரிய அக்கிரமக்காரனா இருந்தாலும் அவனை ஊரே மதிக்கிற மாதிரி பண்ணிட்டே கந்தா, ரொம்ப நன்றிப்பா, நன்றி. தேசியக்குடிய ஏற்ற கூடாது, எனக்கு அந்த தகுதி இல்லை. நான் போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன். சரண்டர் ஆகிறேங்கிறான், நான் பாட்டுக்கு விட தப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தான், தன்னை உணர்ந்தப்ப செத்துட்டான்.